أنا أقول لك 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 أن
ஆமா
Oh,
அப்படி என்னை மாலையிடுவது உண்மையானால் நீயோ என்ன உயிர் உயிர் துறந்த இரண்டு பிண்டத்திற்கும் நீ உயிர் கொடுக்க வேண்டும் பின்பு யான் உன்னை மாலையிடுகின்றேன் என்று பரமமூர்த்தி கூறினார் அன்னவர் சொல் பிரகாரமே யான் என்ன ஐந்து மா மணிமந்திரத்தை உச்சரித்து உயிர் துறந்த இரண்டு பிண்டத்திற்கும் உயிர் கொடுத்தேன் அன்னையே என்று வந்த பிண்டத்தை என் முதல் மகன் கனகஜனனாக பாவித்து அன்னவனை என் அருகாமையில் அமர்த்தி கொண்டேன் தங்கையே என்று வந்த மற்றொரு பிண்டத்தை தன் அண்ணன் அண்ணன் மாய கண்ணனாக பாவித்து அண்ணவரையும் என் அருகாமையில் அமர்த்தி கொண்டேன் அப்படி அமர்த்தி கொண்ட உடனே எனது அண்ணாவாகிய மகாவிஷ்ணு கூறினார் பெண்ணை இந்த மாதிரி ரஞ்சத்திலே ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் ஆகையினால் நீயோ என்ன ஜனனம் செய்த தருணத்தில் கொண்டு வந்த ஐந்து மா மணிமந்திரத்தையும் நெற்றி கண்ணையும் பரமனாருக்கு தாரை வார்த்து கொடு அப்படி என்று கூறினார் என் அண்ணன் சொன்ன வாக்கிய பிரகாரமே தவறாமல் பரமமூர்த்திக்கு நெற்றி கண்ணையும் ஐந்து மா மணிமந்திரத்தையும் அண்ணவருக்கு தாரை வார்த்து அப்படி கொடுத்து விட்டு இப்போது ஆகிலும் தன்னை மாலையிட்டு மனவாட்டியாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினேன் பெண்ணே இந்த பாரக பிரபஞ்சத்திலே யாரு பரமமூர்த்தி கேட்கிறார் இந்த பாரக பிரபஞ்சத்திலே என்ன உற்பத்தி செய்தது யாரு அப்படின்னு இதுல என்ன சந்தேகம் யான் தான் உன்னை உற்பத்தி செய்தது அப்படி நீ உற்பத்தி செய்தால் நீ என்ன எனக்கு தாய்முறையாகத்தானே வருகின்றது யான் என்ன உனக்கு செய்முறையாகத்தான் வருகின்றது அப்படி இருக்க யான் உன்னை எப்படி மாலையிட வேண்டும் என்றார் இதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கூறினேன் அதற்கு அண்ணவர் பரமமூர்த்தி கூறினார் பெண்ணே நெடுநாளாக புத்திரபாகியம் இல்லாமல் பருவதராஜனாக பட்டவர் அகோர தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அன்னவளுக்கு மகள் பார்வதியாக நீ ஜெனித்தால் நான் உன்னை முறைப்படி கேட்டு பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று அன்னவர் கட்டளையிட்டார் அன்னவர் பிரகாரமே அதோ என்ன பருவதராஜனுக்கு மகள் பார்வதியாக ஜெனித்து பிறந்து வளர்ந்து வந்தேன் மங்கை மடந்த அறிவு தெரியும் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பருவநிலையை அடைந்தவுடன் பரமமூர்த்தியாகப்பட்டவர் முறையாக என்னை பெண் கேட்டு திருமணம் செய்து கொண்டு இதோ என்ன கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு பக்தர்களுக்கும் வரம்பாளித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படி இருக்க அதுவும் தவிர மேலும் எப்படி ஜொலிக்கின்றது அதுவும் தவிர அப்படி யாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய கோழிமார்கள் ஒருவர் கூட இது இன்னும் ஒருத்தர் கூட வரலமா என்னதான் பண்ணிக்கிறாங்க தெரியல பூரா புல்லு புதுமே அண்ணாவளை சீக்கிரம் அழுத்து வாடா நான் கூட்டு மேம்படுத்தி கூட படிவிடக்கூடிய